வணக்கம் மாணவர்களே, டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதுகிறவங்க இந்த கொஸ்டின் பழைய ஓல்டு கொஸ்டின்லாம் திருப்பி பார்த்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க, அதை எப்படி நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஃபுல் மார்க் வாங்கி வேலைக்கு போக முடியுன்றதுனால இப்போ இந்த கொஸ்டினை ஒரு தடவை திருப்பி பார்த்துடலாம். விடையை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்து இலக்கண நூல், ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே முதுமொழி மாலை, கொடுந்த செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், இது எல்லாமே வீரமாமுனிவர் எழுதிய நூல் தான். அது இல்லாமல் வீரமாமுனிவர் எழுதிய நூலில் ஐந்து இலக்கணம் அப்படின்றது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த ஐந்து இலக்கணங்களையும் கூறக்கூடியது தான் சொல்லியிருக்காங்க. முதல் ஐந்து இலக்கண நூல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல தோன்றிய ஐந்து இலக்கண நூல் தொல்காப்பியம்தான். அதுக்கப்புறம் எழுதுனது வீரசோழியம். வீரசோழியம் வந்து புத்தமித்திரர் எழுதியிருப்பார். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அஞ்சுக்குமே எழுதியிருப்பார். இதில் வந்து அணி அப்படின்றத வந்து அலங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். வடமொழியில் அலங்காரம்னு சொல்லக்கூடியது அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய இலக்கண நூல்களையே அதிகமான வடமொழி சொல் கலந்துருக்கக்கூடியதும் இந்த வீரசோழியத்தில் தான் கலந்திருக்கும். அதுக்கப்புறம் இலக்கண விளக்கம்ன்றதும் ஐந்து இலக்கண நூல் தான். அதை எழுதியவர் வைத்தியநாத தேசிகர். தொன்னூல் விளக்கம் வந்து வீரமாமுனிவர் எழுதிய ஐந்து இலக்கண நூல். இப்போ ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தொன்னூல் விளக்கம்தான் ஐந்து இலக்கணங்களை கூறக்கூடிய நூல். அதுக்கப்புறம் எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்துவீரியம். முத்துவீரிய உபாத்தியாயர் எழுதிய நூல் தான் முத்துவீரியம். அதுக்கப்புறம் சுவாமிநாதம்ன்ற ஒரு நூல் இருக்குது, அதை வந்து சுவாமி கவிராசர் எழுதியிருப்பார். இது எல்லாமே ஐந்து இலக்கண நூல். இதில் எந்த நூல் கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு அந்த ஆசிரியர் பேரும் அந்த நூல் பேரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதில் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நன்றி மாணவர்களே.